அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேமாஸ் நலபாகத்தில் வெயில் காலத்துக்கு ஏற்ற இதமான ஒரு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். வாங்க, இந்த மாதிரி ஒரு முழுசாக ஒரு முலாம்பழம் எடுத்துக்கலாம். இதில் நாலு பேருக்கு தான் ஜூஸ் போட முடியும். நான் இப்போ ஹாஃப் எடுத்து ரெண்டு பேருக்கு போட்டு காமிக்க போகிறேன். அதை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டாக கட் பண்ணினதுன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய சீட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கத்தியை வச்சு உள் பக்கம் இந்த சீட்ஸை சுற்றிலும் ஒரு கீற்று மாதிரி போட்டு விட்டிங்கன்னா அது அப்படியே எல்லாம் கீழே விழுந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான். பால் ஊற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா பால் கால் டம்ளர் மட்டும் ஊற்றி மிக்சியில் அடிச்சுக்கலாம், அல்லது வேண்டாம். தண்ணியும் ரொம்ப ஊற்றாதீங்க, தண்ணியும் ஊற்றவே வேண்டியதில்லை. வேணும்னு நினச்சிங்கன்னா கால் டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். நான் தண்ணியும் யூஸ் பண்ணலை, அதே மாதிரி பாலும் ஊற்றாமல் தான் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ கத்தியை வச்சு எல்லா சீட்ஸும் கீழே எடுத்து விட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி சைடில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி முலாம்பழமெல்லாம் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குவோம். இதை ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் சில்னஸ் கிடைக்கும், அப்படியே ஜூஸ் செய்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். பாருங்கள், 15 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அதனுடைய சாறு இருக்கும் பவுலில், அதையும் அது கூடவே ஊற்றிடலாம். உடலுக்கு நல்லா குளிர்ச்சி தரும். அடுத்தது ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அடித்து எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ரெடி பண்ணி வச்சு இப்போ ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த கிளாஸ் டம்ளரில் ஊற்றி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு ஐஸ் க்யூப் மட்டும் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் மெல்ட் ஆகும்போது நம்ம குடிக்கிறதுக்கு நல்லா ட்ரிங்க்ஸ் சூப்பராக இருக்கும். அடுத்த ஹேமாஸ் நலபாகத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.